அன்பா, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ வீட்டுக்கு வந்து புதுசாக வந்து கெரியர் ஏசி ஒன்று வாங்கியிருக்கோம். ஸோ அதோடய இன்ஸ்டாலேஷன் ஃபிட்டிங் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் வந்து பண்ண போகிறோம். ஸோ அதோடய வீடியோ வந்து லிங்க் பண்ணியிருக்கேன். இந்த ஏசியை பார்த்திங்கன்னா இப்போ லேட்டஸ்ட் மாடல் தான் வாங்கியிருக்கேன். நீங்கள் இதிலே பார்க்கலாம். மார்ச் தான் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்காங்க, மார்ச் 24. இந்த ஏசி வந்து பார்த்திங்கன்னா எதுக்காண்டி நான் வாங்கினேன்னா, இது ஒரு வென்டிலேஷன் ஏசிலாம் நல்லா மேனுஃபேக்சரிங் பண்ணுற கம்பெனி. ஸோ கரியர் வந்து நல்ல கஸ்டமர் சப்போர்ட் இருந்துச்சு. ஸோ அதனால தான் இதை நான் சூஸ் பண்ணியிருந்தேன். வேறு என்ன வந்து பார்த்தீங்கன்னா, இதில் வந்து இப்போ லேட்டஸ்ட்டு டெக்னாலஜிஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க ஏஐ மூலயமா. நான் ஒய்ஃபை மாடல் வாங்கலை. வேறு வந்து இது ஃபுல்லாகவே இன்வெர்டட் ஏசி. வேறு ஃபர்தர் டீட்டெயில்ஸ்லாம் வந்து நான் வந்து உங்களுக்கு ஓட்டே தெரியலையே, ஓட்டே தெரியலையே. இல்லை அங்கிட்ட வச்சு ஒயிட் சிமெண்ட் வச்சு அங்கிட்ட வச்சு பூசிடலாம். ஓகே ஓகே. ஸோ ஃபைனலாக ஏசி போட்டாச்சுங்க. ஸோ சில்லுன்னு காற்று வந்துட்டுருக்கு நம்ம கெரியர் ஏசியர்லேருந்து. ஸோ 110 தான் போட்டிருக்கோம். இதான் ரூம் சைஸு. ரூம் சைஸ் பார்த்தீங்கன்னா 184 ஸ்கொயர் ஃபீட் வந்துச்சு. ஸோ அது இல்லாமல் லாஃப்டாக அது எதுன்னு வச்சுருக்கனால நம்மளுக்கு 150 சென்டிமீட்டர் தான் வந்துச்சு. ஸோ எந்த சத்தமும் இல்லை நம்ம ஏசியில் பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கு. நல்லா தாங்க இருக்குது இந்த பிராண்டு. இது ஒய்ஃபை மாடல் தானா? ஆமாம், வாங்கும்போது நான் அதெல்லாம் கவனிக்கவே இல்லை. மற்ற எல்லாத்தையும் பார்த்தேன்னா அந்த ரிமோட்லேயே வந்து ஒய்ஃபை சிம்பிள்ஸ் தான் போட்டிருக்குது. நம்ம வீட்டில் ஒய்ஃபை இல்லை, அதனால் நம்ம இதை இப்போ வந்து ஒய்ஃபைல நம்ம ஒர்க் ஆப்ரேட் பண்ண முடியாதுங்க இந்த கேரியரோட ஏசியை. ஸோ வந்து கன்வெர்ட்டபிள் ஏசி தான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டெபிலைசர் இல்லாமல் தான் நம்ம ஏசியை வந்து போட்டிருக்கோம். நானும் காலைல 8 சனி விசாரிச்சிட்டேன், அப்புறமேட்டுக்கு வட்டம் கேட்டேன். அது நம்மளோட இஷ்டங்க தான். கரண்ட் ஃப்ளோ கரெக்டாக இருந்துச்சுன்னா ஸ்டெபிலைசர் கண்டிப்பாக தேவையில்லை. அது வந்து நம்மளோட சாய்ஸ் தாங்க ஸ்டெபிலைசர். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நம்ம சேனலில். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் அது இது எல்லாம் பண்ணிடுங்க சொன்ன மாதிரி. பை பாய்.